வணக்கங்க நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா மரம் நட போறோம் மரம் நடுவோம் மலை பெறுவோம்னு சொல்வாங்க பெரியவங்க அந்த மாதிரி தான் நம்ம இப்ப என்ன இப்ப ஆக்சிஜன் பற்றாக்குறைக்கு போகணும்னா என்ன பண்ணோம் மரம் கண்டிப்பா வைக்கணும் எங்க மாணவர்களுக்கு என்ன பண்றோம்னா கபடி சொல்லி கொடுக்குறோம் அது இல்லாம அந்த மாணவருக்கு ஒரு ஒரு செடி கொடுத்துறோம் அவன் நெட்டு என்ன பண்ணோம் பராமரிக்கும் டெய்லியும் பராமரிக்கணும் தண்ணி ஊத்தணும் இது பண்ணோம் என்னன்னா ஒரு வாட்டர் கேனில் பிடிச்சிட்டு வராங்க இல்லைன்னா அது ஏதாவது போகிற வரப்ப குடத்தில் எடுத்துகிட்டு வந்து இப்போ பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேரும் ஒரு டீமாக சேர்ந்து குடத்தில் எடுத்துகிட்டு வந்து ஊற்றி பராமரிக்கிறாங்க அந்த மாதிரி என்ன பண்ணுனா ஸ்கூல் இருக்குல்ல அதில் நீங்கள் பதிவேடு வருகை பதிவேடு அப்புறம் ரேங்க் ஷீட்லாம் கொடுக்குறோம்ல அந்த மார்க் ஷீட்டு இந்த மார்க்கை சேர்த்துக்கணும் ஒரு ஒரு மாணவர் இருக்காரா அந்த மாணவருக்கு தனியாக ஒரு மரத்தை பராமரிக்கிறாரா நல்லா பராமரிக்கிறாருன்னா அவருக்கு என்ன பண்ணோம் அவருக்கு நல்ல மார்க் அந்த மாதிரி போட்டோம்னா என்ன பண்ணுவாங்க அவங்களுக்குள்ளார ஆர்வம் வரும் நம்ம மரம் இப்படி தண்ணி இல்லாமல் இருக்குது அதை காப்பாற்றணும் டெய்லியும் பார்த்துக்குவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயந்தான் நீங்கள் செய்யுங்க ஓகே ஆ வை வைக்கிறது முக்கியம் இல்லைப்பா பாதுகாப்பு டெய்லியும் வளர்க்கணும் தண்ணி ஊற்றி யார் செடி இது இப்படி பண்ணா மாணவர்களுக்கு நல்ல ஒழுக்கமும் கத்து தர மாதிரி ஆயிடுது அவங்க மரம் வளர்த்த ஆர்வமும் வந்துருது நேற்று உலக மக்கள் தொகை தினம் முடிஞ்சிச்சு அதை முன்னிட்டு என்ன பண்ணுறோம் மக்கள் தொகை பெருக்கத்தினால தான் நம்ம இந்த பற்றாக்குறையெல்லாம் வருது ஆக்சிஜன் பற்றாக்குறை இதெல்லாம் வருது இதை தீர்வு காணணும்னா கண்டிப்பாக மரம் நெற்றியே ஆகணுங்க உலக மக்கள் தொகையில் இந்தியாவில் மட்டும் 17.7% பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக ஆக்சிஜன் தேவைப்படும் ஓகேவா ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு வந்து 550-600 liters ஆக்சிஜன் தேவைப்படுது இதே ஒரு நல்ல வளர்ந்த மரம் மரத்துக்கு மரம் வந்து ஆக்சிஜன் ஆக்சிஜன் அது கொடுக்குற அளவு வந்து வேறுபடும் ஆனால் ஒரு நல்ல வளர்ந்த மரம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 6000 liters வந்து ஆக்சிஜன் தரும் அது வந்து குறைந்தபட்சம் ஒரு 4 மனிதர்களுக்காவது ஒரு நாளைக்கு வந்து ஆக்சிஜன் தேவையை குறைச்சிடும் இதை வந்து நம்ம பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு அளவும் அதிகமாகிட்டே இருக்குது அதனால் நம்ம ஆக்சிஜன் கிடைக்கணும் அப்படின்னா மரங்களை கண்டிப்பாக நட்டி ஆகணும் அப்போ வந்து பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருக்கிறதுனால மரங்களை நம்ம நட்டோம்னா அந்த நம்ம அந்த ஆக்சிஜன் தேவையை சீக்கிரம் குறைச்சிடும் அதனால் நம்ம மரம் நடுவோம் ஓகேவா இதை வந்து குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும் ஏன்னா மாணவர்கள் அந்த பிறந்தநாள் அந்த தலைவர்கள் பர்த்டே அந்த மாதிரி வரும்போது மரம் ஒன்று ஒன்று வைங்க இல்லைன்னா ஒரு 10 இப்போ செலிப்ரேட் பண்ணுறதோட இப்படி வச்சியும் அதுக்கப்புறம் கேட்டுங்க ஒன்றும் தப்பே இல்லை இந்த மாதிரி வச்சிங்களா பின்னாடி வர சந்ததிக்கு யூஸ் ஆகும் அதனால் என்ன பண்ணுறோம் சில்ட்ரன்ஸை விட்டு நட போகிறோம் மரத்தை அவங்க தான் நல்லா பாதுகாப்பாங்க நம்ம சந்ததி முடிஞ்சுன்னா அது அடுத்த வர சந்ததிக்கு கற்றுக் கொடுக்கணும் நம்ம கற்றுக்கிட்டதை அடுத்த வர சந்ததிக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்கணும் ஓகே இப்போ நம்ம ஹைவே டிபார்ட்மெண்ட் இருக்காங்கன்னா அவங்க ஒரு மரத்தை ரோடு போடுறாங்கன்னா ஒரு மரத்தை வெட்டுறாங்கன்னா அவங்க 5 மரம் வச்சு பாதுகாக்கணும் அந்த மாதிரி நாம் யாரும் செய்கிறதில்ல அந்த மாதிரி நமக்குள்ளாரே என்ன பண்ணோம் நமக்குள்ளாரே நம்ம ஒரு மரத்தை வெட்டிட்டோமா அது ஐயோ அந்த ஃபீலிங் வரணும் என்னடா இவ்வளோ பாங்கு பண்ணி பெருசாக வளர்த்தி வெட்டுறமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக யாரும் மரத்தை வெட்ட மாட்டேங்க சயின்டிஸ்ட்லாம் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க இதற்கான தீர்வெல்லாம் இந்த பிளாஸ்டிக் மக்கிறது அந்த டெக்னாலஜியெல்லாம் அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக முன்னெடுத்து செய்யணும்நீங்கள் இப்போ மரம் என்னென்னா அந்த கோயில் அந்த மாதிரி ஏரியாவை பார்த்து நடுங்க இல்லை பக்கத்து காட்டுக்காரரு நிழல் அடிக்கும் அப்படின்ற மாதிரி யாருக்காவது ஃபீலிங்காக இருக்குதுன்னா அந்த இடத்துலலாம் நடந்தீங்க கோயிலில் கண்டிப்பாக நட்டால் யாரும் வெட்ட மாட்டாங்க கோயில் மரம் அப்படின்ற ஒரு தாட் வந்துடும் அவங்களுக்குள்ளார கோயில் மரம்
அதனால் வெட்டக்கூடாதுன்ற தாட் வரும். அந்த மாதிரி பொது இடங்களில் எங்கெங்கே பொது இடம் இருக்கும், இப்போ பஸ் ஸ்டாண்ட் இருக்கா அங்கே வைக்கலாம். அங்கே இப்போ ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஆலமரம் இருக்கும், ஆலமரம் இருக்கும், எல்லாம் அரச மரம் இருக்கும். அந்த மாதிரி பழைய காலத்தில் அந்த அசோகர் நட்ட மாதிரி மரங்களை ரோட்டோரம் நட்டோம்னா நமக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைச்சிருது. ஓகே, இந்த நெடுஞ்சாலை ஓரம்லாம் அந்த நடுவில் அந்த செடி வைக்கிறாங்கல்ல, அந்த செடி பேர் என்னது, அலரி செடினு என்ன தின்னுறாங்கன்னா, முன்னாடி வர வைக்கல்லாம் லைட் வெளிச்சம் அடிக்கூடாதுன்னு. அந்த மாதிரி அதில் என்ன இது இருக்குன்னா, கார்பன் டை ஆக்சைடை இழுத்துட்டு ஆக்சிஜன் நல்ல ஆக்சிஜனை கொஞ்சம் கொடுத்துரும். அந்த மாதிரி நிறைய நன்மைகள்லாம் இருக்குது. நம்ம சின்ன செடி தான் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் பெரிய லெவலில் நம்மளுக்கு நன்மை தரும். முடிஞ்சளவுக்கு மரத்தை காப்பாற்றுங்க. மரம் வளர்ப்பும் மழை பெறுவோன்றது. இங்கே பாருங்கள், மழை வர மாதிரி கிளைமேட் ஆகுது. நம்ம செடி நிறத்துனாலே என்னவோ தெரியல, கண்டிப்பாக மழை வரும். வாங்கப்படுற அது வந்து இறைச்சலை கட்டுப்படுத்தணும், ஒளி மாசுபாட்டை கட்டுப்படுத்தும். ஆ, ஒளி மாசை கட்டுப்படுத்துது. இந்த என்னது, அந்த அரளிப்பூ செடி இருக்குது, அரளி செடி இருக்குல்ல, அது வந்து இறைச்சல் இல்லை, ஒளி மாசுபாடு. ஒளி மாசுபாடு, ஒளினா சவுண்ட். ஓகே, தமிழ் போல் வாழ்க்கை வளர்க்க. செடியை வைக்கும்போது என்ன பண்ணும், கொஞ்சம் இந்த மரம் வைக்கிறதுனால பக்கத்துல இது வைக்கணும்னு அவசியம் எல்லாம் இல்ல. ஏதோ பெரியவங்க பார்த்தாங்கல்ல என்ன சொல்லுவாங்க, என்னடா அரச மரத்தை வச்சிட்டீங்களே, உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, மரம் நட்டால் எல்லாமே நடக்கும். ஓகே, இந்த இந்த அரச மரத்துக்கு பக்கத்தில் ஏன் வேப்ப மரம் வைக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, அது சயின்ஸ் படி பார்த்தீங்களா, அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வேப்ப பழத்தை சாப்பிட்டு வந்து எங்கே காக்கா குருவிங்கெல்லாம் எங்கே உட்காரோம், இந்த அரசம் பழத்தை சாப்பிட்றதுக்கு வந்துச்சுன்னா அங்கே எச்சியும் போடும்போது என்ன ஆகும், அங்கேருந்து வேப்ப மரம் முளைக்கும் சுத்தீரம். அது காலங்காலமும் அப்படி தான் முளைச்சிட்டு இருக்குது. சொல்கிறதையும் கொஞ்சம் மதிக்கணும். நம்ம என்ன தான் எவ்வளோ இது இருந்தாலும் தெரியும்னு சொல்கிறதையும் கொஞ்சம் ஏற்றுக்கணும். ஓகே, பணம் பலத்தை என்ன பண்ணுன்னா, 20 நாளைக்கு நிழல் எடுத்து உலர வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், எடுத்து நின்னோம். இப்போ பாருங்கள், இது முளைச்சிக்கிச்சா, இது அப்படியே எடுத்து நடலாம். ஏரிக்கரையில் தான் நடுறோம். இப்போ ஏரிக்கரை சுற்றிடும். உங்கள் ஊரில் ஏரிக்கரை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ மழை வந்துடலாம்.